ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கனகராஜ் சங்ககிரி சேலம் இப்போ பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸுக்கான வீடியோங்க இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒசூர் இருந்து இந்த பாக்ஸுக்காக மட்டுமே அங்கேருந்து வண்டி எடுத்து வந்திருக்காங்க எனக்குன்னா ரொம்ப இருந்துச்சு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அதிர்ச்சி என்ன அவ்வளோ தூரம் அங்கேருந்து இந்த பாக்ஸுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இது இந்த இந்த வண்டிக்கான செட்டு ஆம்பிளிபயர் செஞ்சவர் வந்து நம்மக்கிட்ட எம் ஃபோர் காம்போ வாங்கி இதுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கார் ஆம்பிளிபயர் பாக்ஸ் பார்த்தீங்க அப்புடின்னா பாக்ஸ் வேணும்னு சொல்கிறப்போ நீங்கள் இவர்கிட்ட போய் அடிச்சிங்கன்னு நம்பரை கொடுத்து சொல்லியிருக்காரு இவங்களும் லொக்கேஷன் போட்டு தேடிட்டு வந்துட்டாங்க நம்மளுக்கு வந்து இந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை இவங்க வர்றது எனக்கு தெரியவே தெரியாதுன்னு வைங்களேன் அவங்க வந்துட்டு எப்படியோ இடம் பிடிச்சி வந்துட்டாங்க இவங்க ஒரு அஞ்சு அஞ்சு மணி அந்த வாக்கில் வராங்க வந்து இவங்கள்ட்ட பேசிகிட்டுருக்கேன் எங்கள் வீ நாங்கள் இருக்கிற லைனில் மரம்லாம் அடி லைன் பட்டு ஃபியூஸ் போயிருச்சு ட்ரான்ஸ்ஃபார்மரில் ஃபியூஸ் போயிடுச்சு கரண்ட் போயிடுச்சு இவங்க வந்து இந்த மாதிரி பாக்ஸ் அடிக்கணும் நாங்கள் வந்து இப்போது நீங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னா இப்போது மாட்டிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வண்டியில் போகிறோம் அப்படின்னாங்க இல்லைங்க அது ரெடி பண்ணி அனுப்பிவிட்றேங்க அப்படின்னா இதுக்காகவே நாங்கள் அங்கேருந்து செலவு பண்ணிட்டு வந்துருக்குங்க ரெடி பண்ணிவிட்டு தான் போகணும் அப்படின்றாங்க சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவெல்லாம் பார்த்துட்டு பாக்ஸ் நம்மள்கிட்ட இருந்த பாக்ஸ் ஒன்று எடுத்து வச்சு பார்த்து அந்த அளவு கரெக்டாக இருந்துச்சு இந்த பாக்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்னா இல்லை இந்த பாக்ஸ் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு வந்து இப்போது வேறு அடிக்கணும் அதே மாதிரி நாங்கள் வந்து முக்கால் இஞ்சி பிளேவுட்டில் பாக்ஸ் வச்சுருந்தோம் எனக்கு ஒரு இஞ்சி பிளேவுட்டில் தான் பாக்ஸ் வேணும் ஏன்னா இது வந்து சீட்டாக யூஸ் பண்ண மாதிரி இது மேலே தான் ஆளுங்க உட்கார போகிறாங்க எனக்கு ஹெவியான பழக தான் வேணும்ட்டாங்க அன்னைக்கின்னு பார்த்து நம்மள்கிட்ட சீட்டு வேறு இல்லை அதை எடுக்கணுன்னா ஆறு மணிக்கு மேலே ஆகிப்போச்சு அவங்கக்கிட்ட கடையில் கேட்டு அதுக்கப்புறம் வட்டி புளி ஆட்டோவும் அவங்க கடையில் இருந்து ஆட்டோ வெளியில் போயிடுச்சு அப்படின்ட்டாங்க சீட்டு எடுத்து வர்றதுக்கு இவங்க இல்லை எங்கள் வண்டியிலே எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க இவங்க இதே ஆட்டோவே இதே பிக்கப்பே எடுத்துகிட்டு போய் சீட்டு ஒரு அஞ்சு சீட்டு எடுத்துகிட்டு வந்தோம் அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் அதிலேருந்து அளவு எடுத்து கட் பண்ணி அடிக்கலாம் அப்படின்னா கரண்ட் இல்லை நைட்டு ஒரு ஒம்பது மணி வரைக்குமே அவங்க வந்து லைன்மேன் வந்து ஃபியூஸ் போடல அப்புறம் நைட்டு எங்கேயே தங்கிடுங்க காலையில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நைட்டு கடையில் தங்க வச்சாச்சு அப்புறம் நைட்டு சாப்பிட்டு கடையிலே படுத்துட்டாங்க கடையில் தங்க வச்சுட்டு மறுநாள் காலையில் நேரமாக எழுந்திரிச்சி அவங்க கேட்ட மாதிரி அவரே அவரே அளவெல்லாம் சொல்லிட்டார் இப்படி வேணும் இப்படி வேணும் அப்படின்னு நாங்கள் டைப் மட்டும்தான் சொன்னோம் இவ்வளோ நீளம் இவ்வளோ உயரம் எல்லாம் வேணும் போல்ட் எல்லாம் போடுற மாதிரி வேணும் அப்படின்னாங்க அதுக்கேற்ற மாதிரி வச்சு மார்க் பண்ணி ஓட்டையெல்லாம் போட்டு எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு அப்புறம் பேக்கில் சீட் அடிக்கிறதுக்கு தேவையான சீட்டு வேணும் நாங்கள் ப்ளைவுட்டு அதுவும் வந்து முக்காலிஞ்சி பிளேவுட்டில் வேணும் நாங்கள் அதுவும் பண்ணி கொடுத்தோம் இந்த மாதிரி கஸ்டம் மேடு பாக்ஸு நம்ம பண்ணித்தரோம் முன்னாடி வர்றீங்க அல்லது இந்த மாதிரி நம்மக்கிட்ட கேட்டு வரீங்கன்னா முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இவங்க பார்த்தீங்க அப்புடின்னா அங்கேருந்து ஒசூர்லருந்து வந்தாங்க வந்தவங்களும் ஒரு நாள் தங்க வச்சு நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அல்லது வண்டிக்கு இந்த மாதிரியான இடங்களுக்கான ஸ்பீக்கர் பாக்ஸ் அடிக்கணும்னு நினச்சா கஸ்டமேடு அதாவது உங்கள் டிசைனில் நீங்கள் சொல்கிற அளவில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வந்து பாக்ஸ் அடித்து தரோம் உங்கள் டிசைனில் டைம் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரியான பாக்ஸ் வேணும் அப்படின்னா இங்கேருந்து நம்ம வந்து பார்சல் சர்வீஸில் அனுப்பிட்லாம் வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்